Hi guys, welcome back to our channel. This is tamilumnaanum. லைசன்ஸ் இருந்துச்சு, அப்புறம் ரெண்டு பேங்க் கார்டு, அப்புறம் இந்த ஒயஸ்டர் கார்டு ஒன்று இருந்தது. இதான் நம்ம டிராவல் பண்ண யூஸ் பண்ணுவோம். ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருப்போம், இங்கே மோஸ்ட்லி டிராவல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த நாலு மட்டும்தான் இருந்தது. நல்ல வேலை லைசன்ஸ் இருந்ததுங்க. லைசன்ஸில் பார்த்தீங்கன்னா பேர் இருந்தது. ஸோ அந்த பேரை வச்சு நம்ம எப்படி தெரியலாம் அப்படின்னு பார்த்தா, நம்ம சரி சோசியல் மீடியாவில் தேடி பார்க்கலாம் முக்காவாசி பேருக்கு. நம்ம ஊர்ல ரமேஷ் சுரேஷ்ங்கிற மாதிரி நிறைய பேருக்கு இப்படி வச்சிருப்பாங்க. சோ காமனான நேம். இதை எடுத்து போய் சோசியல் மீடியால வச்சு தேடி பார்த்தா நிறைய பேர் வருது. சரி, டேட் ஆஃப் பர்த், அதுவும் பார்த்தா இங்க இருக்க போட்டோ அங்க இருக்க போட்டோ மேட்ச் ஆகல. நம்மள மாதிரி தான் போட்டோ அப்டேட் பண்ணாம வச்சிருப்பாரு போல, எப்போ எடுத்த போட்டோன்னு நினைக்கிறேன். அப்டேட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அப்புறம் கண்டுபிடிச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் நானும் தமிழும் உட்காந்து தேடி பார்த்தா ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் பேரும் மேட்ச் ஆச்சு. ஐ மீன் அந்த டேட் ஆஃப் பர்த் மேட்ச் ஆச்சு. ஆனா பேர் பார்த்தா இங்க ஸ்டீஃபன் இருக்கு, அவர் ஸ்டீவ்னு வச்சிருந்தாரு. சரி, ஸ்டைலா வச்சிருக்காரு. போட்டோ பார்த்தா போட்டோ சுத்தமா இல்ல, இங்க எல்லாம் இப்படி வச்சுக்கோங்க. அதான், சோ இங்க பார்த்தா இது இங்க ஒரு போட்டோ இருக்கு, இங்க ரொம்ப ஒல்லியா இருக்கிற மாதிரி இருக்கு. இப்ப ரீசன்ட் போட்டோ பார்த்தா, அதாவது அது வந்து குட்டி வயசுல இருந்து எடுத்துருக்காரு. சோ இப்ப நல்ல ஆளு, உடம்பு போட்டாரு போல, நல்லா ஃபிட்டா இருந்தாரு. நமக்கு நம்ம ஊர்ல கண்டுபிடிக்க சொன்னாவே ஜாட பார்த்து கண்டுபிடிக்க முடியாது. நம்ம ஊர் மூஞ்சி பார்த்து கண்டுபிடிக்கவே கஷ்டம். இங்க இவரு பார்த்தா இங்க எல்லாருமே ஒரே மாதிரிதான் இருப்பாங்க. நம்ம அதே போட்டோ கொடுத்துக்காட்டினாலே நமக்கு பார்த்தா தெரியாது. இதுல அப்புறம் அப்படியே கண்டுபிடிச்சு, அப்புறம் பேஸ்புக்ல பார்த்தா இது இல்ல, சரி அதே பேரை நம்ம இன்ஸ்டால தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்ஸ்டால தேடி அங்க போய் அவருக்கு மெசேஜ் பண்ணா அவரு இன்விடேஷன் அக்செப்டே பண்ண மாட்டேங்கிறாரு. ஃபேஸ்புக்லயே பண்ணீங்களா? ஃபேஸ்புக்லயே மெசேஜ் பண்ணேன். ஃபேஸ்புக்ல அட்லீஸ்ட் கால் பண்ண முடியாது, நம்ம இன்ஸ்டால போய் ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் அது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டால போய் பண்ணேன். சோ இன்ஸ்டால போய் என்னோட இருந்து பண்ணா இது பண்ணல. அப்புறம் இது ஃபாலோ ரெக்வஸ்டும் கொடுத்துருந்தேன், சரி அட்லீஸ்ட் அப்பாவது கால் பண்ணி பேசலாம் அப்படின்ட்டு ஃபாலோ ரெக்வஸ்ட் கொடுத்தா அப்பவும் ரெஸ்பான்ஸ் இல்லை. அப்புறம் தமிழோட இதுல இருந்தும் நாங்க மெசேஜ் பண்ணோம், ஏன்னா அந்த இன்விடேஷன் அக்செப்ட் பண்ணோம் அப்படிங்கறதுக்காக. மல்டிபிள் இதுல இருந்து வந்தாலும் ஆகட்டும் அப்படின்ட்டு அன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்துட்டு வந்தோம். அன்னைக்கு நைட்டு பண்ணோம், அடுத்த நாள் காலையில நான் எந்திரிச்சு பாக்குறேன், இது ஃபாலோ ரெக்வஸ்ட் அக்செப்ட் பண்ணி விட்டுருக்காரு. மெசேஜ பாக்கல, என்னடா இது ஜீவாவுக்கு வந்த சோதனை. எங்களுக்கா சரியான பிரஷரா இருக்கணுமோ, நாங்க நாங்க வந்து பிரஷர் ஆயிட்டு இருக்கோம், திருப்பி கொடுக்கணுமே பாவம் மனுஷன் என்ன ஃபீல் பண்ணுவாருன்னு. ஏன்னா இதே மாதிரி ஒரு வேலையை நான் பாத்துருக்கேன், ஏன்னா என்னோட பர்ஸ் வந்து காணாம போயிருக்கு. அது பெரிய கதை, அது இன்னொரு நாள் சொல்றோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு இதை கொடுக்கலான்னு மறுபடியும் பார்த்தா அண்ணா தான் அது அக்செப்டே பண்ண மாட்டேங்கிறாரு. அப்புறம் நான் இன்ஸ்டால காலும் பண்ணி பார்த்தேன், அட்லீஸ்ட் நமக்கு இது பண்ணிருக்காருல்ல, அக்செப்ட் பண்ணக்கூட கால் பண்ணி பார்த்தா தலை காலையும் எடுக்கல. ஓகே போடா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு ஆகி போச்சு. அன்னைக்கு ஒரு நாள் விட்டுட்டோம். அப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் மறுபடியும் சரி என்னடா பண்ணலாம்னு யோசிக்கும் போது தான் தமிழ் ஒரு ஐடியா கொடுத்தாங்க, நீங்க அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது மெசேஜ் பண்ணி இது பண்ண சொல்லக்கூடாது, இவர் தான் பாக்குறதுல அட்லீஸ்ட் ஆமா தவங்களாவது பாப்பாங்கல்ல அப்படின்னு. ஆமா, சோ அவரோட இன்ஸ்டால இது மட்டும் இல்லாம அதுக்கு முன்னாடி நானும் அவரோட இன்ஸ்டால போய் அவர் போட்ட போட்டோல கீழே அவரை டேக் பண்ணி கமெண்ட் எல்லாம் போட்டிருந்தேன், இந்த மாதிரி உங்க பர்ஸ் காணாம போயிருந்தா எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க, என்கிட்டதான் இருக்கு. அதாவது பர்ஸ் வந்து அவர் தலைக்கல, நம்ம தான் வந்து நானா போய் கேட்டிருந்தேன், வந்து தலை எடுத்து வச்சிருக்கேன் பார்த்து வாங்க வாங்க. ஐ மீன் பிங்மண்டங்கள் ஒரு ஒரு போட்டோ கீழே போய் அவரை டேக் பண்ணி கமெண்ட் பண்ணல, அட்லீஸ்ட் மெசேஜ் பண்ணலனாலும் இந்த டேக் அது அவருக்கு போகும் பாக்கலாம்னு பார்த்தா அதுக்கும் ரெஸ்பான்ஸே இல்ல. அது பார்த்தா இவங்க பெருசா யாரையும் டேகும் பண்ணல அவரோட ஃப்ரெண்ட்ஸ்ல. அப்புறம் கடைசியில கீழே போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சு ஒரே ஒரு இடத்துல ஒருத்தங்களை டேக் பண்ணி வச்சிருந்தாங்க, சிஸ்டர் ஃபார் 10 இயர்ஸ்னு. அப்புறம் அந்த அம்மாவை பிடிச்சி அந்த அம்மாவுக்கு மெசேஜ் பண்ணேன் நான், இந்த மாதிரி உங்க ஃப்ரெண்டோட பர்ஸ் தொலைஞ்சிருச்சா கேளுங்க,
ஏன்னா என்கிட்ட தான் இருக்கு, ரெண்டு நாள் அவர் ரீச் அவுட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், எங்களால் முடியல. ஸோ அப்படி இதுனா என்ன காண்டக்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த மாதிரி டக்குனு பார்த்துச்சு. போனது தான் இன்ஸ்டா, இப்போ பார்த்தா இன்ஸ்டா தான் உட்காந்துருப்பாங்க. அப்படி பண்ணதுனால தான் வந்து நமக்கு ஒரு ப்ரெஷர் வந்து கம்மியாச்சு, இப்போ ரிட்டர்ன் பண்ண போறீங்க. ஸோ அதுதான் கதை ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் சொல்லியிருக்கேன் அது பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அந்த அம்மா சொன்னோடனே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு அந்த அம்மா சொல்லிச்சு. அப்புறம் அவரும் எனக்கு காண்டாக்ட் பண்ணாரு. ஸோ காண்டாக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இப்போ அதான் இன்னைக்கு கொடுக்க போகிறோம். மணி இப்போ வர சொல்லியிருக்காங்க, ஐ மீன் வர சொல்லியிருக்காங்க, அவங்க அங்கே காமன் பிளேஸில் ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்கோம். ஸோ அங்கே போய் கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு கிளம்ப போகிறோம். ஆமாம், இவ்வளோ பெரிய கதைகள் நடந்திருக்கு பார்த்தீங்களா, என்ன எல்லாம் பண்ண வேண்டியது இருக்குன்னு. சரி ஜீவா, அப்படியே கிளம்புங்க, டைம் ஆயிட்டிருக்கு, கிளம்பலாம். சரி பார்த்து மீட் பண்ணி கொடுத்துட்டு வாங்க. சோ கொடுத்துட்டு வரோம். ஆமா, அதல வேற காசுலாம் இருந்துச்சான்னு வேற தெரியலங்க. அதல நான் கேட்க கூட இல்ல, நான் போய் கேட்டுக்கலாம். சப்போஸ் காசு ஏனா நான் என் காலு தட்டுப்படும் போது உள்ள இருக்கும்போது காசு எடுக்கல. மேபி சப்போஸ் இதுக்கு முன்னாடி யாருக்காவது கிடைச்சு காசு மட்டும் எடுத்துட்டு மத்தது கீழே போட்டுருக்காங்கன்னு தெரியல. நிறைய பர்சன் நம்ம நம்மளே பாத்துருக்கோம்ல, இப்ப போற வழியில வெறும் பர்ஸ் மட்டும் இருக்கும், உள்ள வேற எதுவும் இருக்காது. மெசேஜும் கேட்கல, அவரும் கேட்கல, ஓஸ்டர் கார்டு மட்டும் இருக்கான்னு கேட்டுக்கிட்டு. கார்டு மட்டும் இந்த கார்டு மட்டும் தான் இருக்குன்னு சொன்னேன், அவரும் காசை பத்தி கேட்கல. சோ அவர்கிட்ட போய் கேட்டாதான் தெரியும் எவ்வளவு வச்சிருந்தாங்க என்னன்னா. மேக்ஸிமம் இந்த ஊருக்காரங்க யாருமே வந்து பெருசா அதை பண்றது இல்ல, எல்லாமே ஆன்லைன்ல வந்து ட்ரான்சாக்ஷன் பண்றனால. சரி ஓகே, நான் போய் குடுத்துட்டு வரேன். குளிருங்க, பயங்கர குளிரு, வெளியே போக முடியல. ஆமா பாத்தீங்கன்னா, மணி 4:30 தான் ஆச்சு, இருட்டு ஆயிடுச்சுங்களா. 4:30 கூட இல்ல, 8 தான் ஆச்சு. வெளியே பாத்தீங்களா, லைட் எல்லாம் போட்டாங்க பாருங்க. ஆமா, சோ நல்லா கெட்டப் எல்லாம் போட்டுட்டு போவோம். சரி தம்பி, நான் போய் குடுத்துட்டு வரேன். ஓகே, அப்படியே உங்களுக்கு மீட் பண்ணிட்டு வாங்க. ஆமா ஓகே, நான் கேட்ட விஷயங்களை கேளுங்க. நான் ஜீவாட்ட வேற 2-3 விஷயம் சொல்லியிருக்கேன். எனக்கு ரொம்ப நாள் ஆசை, இந்த ஊர்க்காரங்க வந்து இந்தியாவை பத்தி என்ன நினைக்கிறாங்க, ஏதாவது தெரியுமா அப்படிங்கறத பத்தி கேட்கணும்னு ரொம்ப ஆசை. சரி, அவருக்கு டைம் இருந்துச்சுன்னா கேட்டுவாங்க ஜீவா அப்படின்னு இருக்கேன். பாப்போம், தமிழையும் கூட்டு போகலாம்னு ஆசை. பட் பாத்தீங்கன்னா ரொம்ப குளிரா இருக்கு, ஐயோ இந்த குளிர கூட்டு போக முடியாது, நான் மட்டும் போய் கொடுத்து விட்டு வரலாம் என்று சொல்கிறேன். இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்கு அப்படிங்கறத நீங்க பர்ச தொலைச்சிங்களா இல்ல குடிச்சிங்களா, எதாக இருந்தாலும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா ஆமா, நம்ம போய் இப்ப கிடைச்ச பர்ச முதல்ல கொடுத்துட்டு வரலாம். Okay, bye.